பிரிட்டனிலிருந்து டெல்லி வந்த விமானத்தில் பயணம் செய்த 5 பேருக்கு புதிய வகை கொரோனாவாக இருக்கக்கூடிய ஒரு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த முழுமையான தகவலை தருவதற்காக எமது டெல்லி செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன், இது குறித்த முழுமையான தகவலை பதிவு செய்யும். எல்லாம் இங்கிலாந்தை பொறுத்த மட்டுமே தற்போது இந்த புதிய வகை கொரோனா வைரஸ் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இங்கிலாந்துடனான தொடர்பை பல்வேறு நாடுகள் முறித்துக்கொண்டே இருக்கிறது. இந்தியாவை பொறுத்த மட்டுமே இன்று இரவு முதல் அந்த விமான போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று இரவு வரை வரக்கூடிய விமானங்கள் பயணிக்கக்கூடிய அனைத்து பயணிகளுமே பரிசோதனை செய்யப்படுகிறார்கள். காலை கூட நான் ஒரு செய்தியை பார்த்தோம், தமிழகத்திற்கு அதாவது டெல்லி வழியாக தமிழகம் வந்த லண்டனில் இருந்து வந்த ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் உறுதி செய்த நிலையில் தற்போது லண்டனில் இருந்து டெல்லி வந்த நேற்று இரவு டெல்லி வந்த ஒரு விமானத்தில் 5 பயணிகளுக்கு கொரோனா தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது இந்த புதிய வகை கொரோனா தொற்றா என்பதை உறுதி செய்வதற்காக NCDC ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறதாக விமானத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த ஆய்வுக்கு பின்புதான் இவர்கள் அந்த 5 பேருக்கு புதிய வகை கொரோனா தொற்று தான் பாதிக்கப்பட்டிருக்கதா அல்லது ஏற்கனவே அவர்கள் இருக்கக்கூடிய கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டதா என்பது குறித்த ஒரு முழுமையான விவரங்கள் தெரிய வரும். இருப்பினும் இந்தியாவை பொறுத்த மட்டுமே இந்த கொரோனாவுடைய தாக்கம் இருக்கக்கூடும் என்றுதான் சொல்லப்படுகிறது. காரணம், இன்று இரவு முதல் தான் இந்த கொரோனா தொற்று காரணமாக விமானங்கள் சேவை ரத்து செய்யப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் லண்டனை பொறுத்த மட்டுமே கடந்த 2 வார காலமாகவே அதிகமான அளவுக்குகளை பாதிப்புகள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் லண்டனில் இருந்து பல்வேறு நாடுகளுக்கு சென்றவர்களுக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று இரவு கூட நெதர்லாந்து அரசு தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருந்தது, நெதர்லாந்திடம் அந்த புதிய வகை கொரோனா வைரஸ் ஆனது லண்டனிலிருந்து வந்தவர்களுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று கூறப்பட்டிருந்தார்கள். அதே போலதான் லண்டனிலிருந்து இந்தியா வரக்கூடிய பல்வேறு நபர்களுக்கு கொரோனா தொற்றானது அடுத்தடுத்து உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு இந்த புதிய வகை கொரோனா தொற்று தான் பாதிக்கப்பட்டுள்ளதா என்பதை NCDC தான் முடிவு செய்வார்கள் என்று விமான போக்குவரத்துறை அமைச்சகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களுடைய முடிவுகள் விரைவில் வரும். அதற்கு அடுத்துதான் அவர்களுடன் பயணம் செய்தவர்கள் அவர்களுக்கே அந்த புதிய வகை கொரோனா தொற்று தான் பாதிக்கப்பட்டதா என்பது குறித்து தெரிய வரும். இருப்பினும் அடுத்தடுத்து வரக்கூடிய அனைத்து விமானங்களுமே குறிப்பாக பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் உள்ளிட்ட அனைத்து விமானங்களுமே ஒரு தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய அனைத்து பயணிகளுக்குமே இந்த கொரோனா பரிசோதனையாவது டெல்லி உட்பட அனைத்து சர்வதேச விமான நிலையங்களும் எடுக்கப்படுகிறது. அதில் யாரேனும் ஒருவருக்கு அறிகுறி இருப்பினும் பட்சத்தில் அவர்கள் கட்டாயம் தனிமைப்படுத்தலுக்கும் விமான நிலையத்திலே உள்ளாக்கப்படுகிறார்கள். டெல்லியை பொறுத்த மட்டும் இந்த 5 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் வந்த மொத்தமாக 266 பயணிகள் சிப்பந்திகள் உட்பட 266 பேர் அந்த விமானத்தில் பயணம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் விமான நிலைய அதிகாரிகள். இந்த 5 நபர்களுடைய அடுத்த கட்ட முடிவுகளை பொறுத்துதான் அந்த மீதம் இருக்கக்கூடிய 266 பயணிகளுக்கும் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்பது குறித்து ஒரு முழுமையான விவரங்கள் வெளியாகும். உங்கள் விரிவான தகவலுக்கு நன்றி யோகேஸ்வரன்.